ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்கும்போது வில் கம் அவுட் வித் எ கிளியர் பிக்சர். இப்போதைக்கு வந்து ஏப்ரல் 1st உங்களுக்கு நீங்க 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 200 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா 100 ரூபாய் லாபம், அதுல வந்து 70 ரூபா உங்களுக்கு 30 ரூபா டாக்ஸ் கட்டணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்க. இது வெறும் வாங்கின விலை, நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா அந்த விலையை மட்டும் தான் மைனஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த லாஸ், இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்துல லாஸ் ஆச்சுன்னா வேற இடத்துல வர இன்கம்ல நம்ம வந்து ஆஃப்செட் பண்ணுவோம் நார்மலா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிப்டோல இருந்து வர லாஸை வந்து வேற எங்கேயும் ஆஃப்செட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. போக போக சார் சொன்ன மாதிரி கிளாரிட்டி அதிகமாக வரும். ஓகே திரு அர்ஜுன், இப்போ இந்த கிரிப்டோலேருந்து வரக்கூடிய லாஸஸை ஆஃப்செட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்ததா? இப்போ இந்த ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க, ரிசர்வ் பேங்க் மூலமாக ஒரு டிஜிட்டல் கரன்சி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? முதல்ல வந்து ரிசர்வ் பேங்க் கொடுக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்றோம், சிபிடிசி. உலக நாடுகள், பல நாடுகள் வந்து ஆல்ரெடி பைலட் ஸ்டேஜ்ல, சில இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்ல எல்லாம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிட்காயின் வந்து இப்ப 2009 இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து டவுன் டைம் மெயின்டெனன்ஸ் ஒரு விஷயம் கிடையாது, பிளஸ் மினிமம் பேலன்ஸ்ங்கிற பிரச்சனை கிடையாது. அதாவது நீங்க 2010 0.00001 பிட்காயின் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அது உங்க கணக்குல இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளஸ் இதில் வந்து ஆடிட்டிங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து பேங்க்ஸ்லாம் வந்து ஆடிட் பண்ணுறாங்க, சரி பார்க்குறோம் நம்ம வரவு எவ்வளோ இருந்துச்சு, செலவு எவ்வளோ இருந்துச்சு, எல்லாமே டேலி ஆகுதான்னு. பிட்காயினில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அந்த டேலி நடந்துருது. ஓகே, பேங்க்ல பெரிய தலைவலி இதுதான். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து நம்மளுடைய ரூபாயில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து சிபிடிசி. ஓகே, இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு காஸ்ட் சேவ் ஆகும். இதனால இந்த நிறைய வாட்டி நம்ம இப்போ யூபிஐலாம் பே பண்ணால் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபெயில் ஆகுது, போயிடுச்சா இல்லையான்னு ஒரு டவுட் வருது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிரச்சனை இருக்காது. கவர்மெண்ட்க்கு வந்து இந்த ஆடிட்டிங் ரீகன்சிலேஷன்ல செலவு கம்மியாகும். நாலாவது வந்து கவர்மெண்டால கரன்சி எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது, எப்படி எப்படிலாம் ஃப்ளோ ஆகுது, பெட்டர் டிராக்கிங் சிஸ்டம்ஸ் கொண்டு வர முடியும். பிளஸ் இப்போ இந்த பேங்க் இருக்கு, சென்ட்ரல் பேங்க் இருக்கு, அதுக்கப்புறம் மற்ற பேங்க்ஸ் தான் இருக்கு, அது கீழே வந்து என்பிஎஃப்சிஸ் இருக்கு, இப்போ விசா மாஸ்டர் கார்டு மாதிரியான பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு, கூகுள் பே ஃபோன் பே மாதிரியான யூபிஐ, இந்த மாதிரி ஃபின்டெக்ல வந்து எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகலாம். சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி வேற மாதிரி, இப்ப ஒரு பேமெண்ட் கேட்வேனா ஒரு பேங்க் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப சிபிடிசி வந்துச்சுன்னா மேபி அவங்க டைரக்டா ஆர்பிஐ கிட்டேயே சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ், யூபிஐ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், ஐஎம்பிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட இது ஒரு அடுத்த வருஷனா தான் பாக்கலாம். ரெண்டாவது இங்க இருக்க 1 ரூபாயா தான் இருக்க போகுது. நீங்க இதுல முதலீடு எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா ₹2 தான். ஓகே, உங்களுக்கு பணம் செலுத்துறதுல ரிசீவ் பண்றதுல யூபிஐ வந்து எவ்வளவு எளிதாக்குச்சோ அந்த அளவுக்கு இது மேபி இன்னும் எளிதாக்கலாம், இன்னும் பெட்டரான ஒரு எஃபிஷியன்டான சிஸ்டமா இருக்கலாம். இதுதான் நான் சிபிடிசியா பாக்குறேன். இன்னொன்று வந்து என்னன்னா, நீங்க டாக்ஸேஷனை பத்தி கேட்டீங்க, இந்த 30% டாக்ஸேஷன் வந்து உலக நாடுகள்ல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, நம்ம டாக்ஸேஷன் பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் வந்திருக்காங்க, குமார் காஞ்சிபுரத்துல இருந்து. வணக்கம் குமார், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் குமார், சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? கண்டுபிடிக்கிறது கிடையாது. இன்டர்நெட்டா இருக்கட்டும், இன்டர்நெட் வந்துச்சு, அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டிக்கு லா வந்துச்சு, இ காமர்ஸ் வந்துச்சு, அதுக்கு அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி, அதுக்கப்புறம் இப்ப இ காமர்ஸ்க்கு லா கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி தான் கிரிப்டோ கரன்சிஸ் இப்போதைக்கு வந்து அது வந்து அன்ரெகுலேட்டட். ஆனா எக்ஸிஸ்டிங் இந்திய லா சப்ளை ஆகும். எப்படின்னா, இப்ப வந்து உங்களை பிட்காயின் வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க, உங்ககிட்ட காசு வாங்கி ஃப்ராட் பண்ணாங்கன்னா 420 ஐபிசி அதுபடி நீங்க ஃப்ராட் கேஸ் போடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் இன்னும் கவர்ன் ஆகும். கிரிப்டோ கரன்சிக்கு ஸ்பெசிஃபிக்கான ரெகுலேஷன்ஸ் வரல. செக்யூரிட்டின்னு என்ன கேட்டீங்கன்னா, உங்களை யாராவது கிரிப்டோ கரன்சி வச்சு யாராவது ஏமாத்துனாங்க, யாராவது நீங்க உங்ககிட்ட காசு வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா இப்பயும் நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணலாம். கன்சூமர் ப்ரொடெக்ஷனுக்கான என்னென்னலாம் லாஸ் இருக்கோ அது எல்லாமே அப்ளை ஆகும். ஓகே, அதுதான் செக்யூரிட்டி. இருந்தாலும் நீங்க வாங்குறப்ப தேர்ந்தெடுத்து நல்ல எக்ஸ்சேஞ்சா பார்த்து வாங்குங்க. எங்க உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் கிடைக்குதோ, எங்க உங்களுக்கு தெளிவான அறிவுரைகள் கிடைக்குதோ, உங்களுக்கு ஒரு கேள்விகளுக்கு எங்கெங்க பதில் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சை தேர்ந்தெடுத்து வாங்குங்க. இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய பதில். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு திலீப், பொதுவாக இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி தொடர்பான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு,
கவர்மெண்ட் அதில் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி முதலீடு செஞ்சுருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், ஒரு நீண்ட கால அடிப்படையில் நான் முதலீடு செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன முதலீட்டாளர்கள் போட்ட பணத்தில் இப்போ வரைக்கும் 70-80% வரைக்கும் லாஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அவங்க அதை தொடரலாமா இல்லை வேண்டாம் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்கணுமா? இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? சரி, இப்போ வந்து கிரிப்டோவில் இப்போ சார் கேட்ட அது மாதிரி இப்போ கிரிப்டோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி வந்து மார்க்கெட் டவுன் ஆல்மோஸ்ட் ஒரு 60-40% வந்து டவுன் ஆகிருக்கு, இப்போ நான் வெளியில் வந்துடலாமா அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஸோ தோஸ் ஓ இன்வெஸ்டட் இன் கிரிப்டோ கண்டிப்பாக அவங்க வந்து மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது அவங்க வந்து த கெயின் லாட் ஆஃப் மனி நிறைய, ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கிளியராக தெரியுது ஆல்மோஸ்ட் 70-60-70% இன்னைக்கு வந்து மார்க்கெட் டவுனாக இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக ஆஃப்டர் பிப்ரவரி மார்ச் மார்க்கெட் இஸ் கோயிங் டு ரைஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். தோஸ் ஓ இன்வெஸ்டட் இன் கிரிப்டோ அவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணுறது தான் என்னோட சஜஷன்ஸ். கண்டிப்பாக வந்து அவங்க கண்டிப்பாக அதை விற்க மாட்டாங்க, ஏன்னா யாருமே லாஸில் விற்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு லாங் ஸ்டர்ன் வரும்போது கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட்டோடு தான் வெளியில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான், யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இந்து வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து எஸ்பெஷலி இன் டிசம்பர் ஜான் ஃபெப் ஆல் தீஸ் இயர்ஸ் நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். அந்த மார்க்கெட் வில் கண்டிப்பாக இந்த டைமில் யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நாங்கள் நிறைய பேருக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அட் தி எண்ட் ஆஃப் பிப்ரவரி அண்ட் மார்ச் கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் பூம் ஆகும்போது அட் தட் டைம் கண்டிப்பாக அவங்க வந்து காயின் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தி வில் கெயின் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் தட். ஸோ யூஆர் ஆப்டிமிஸ்டிக். ஓகே சுந்தரராமன் சார், இப்போ ஒரு நேயர் கேட்டார், 30% டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த 30% டேக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் தர முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இப்போ ஒரு 10 லட்ச ரூபா அவருக்கு வந்து அதன் மூலமாக வருமானம் வருது அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு அவர் எவ்வளவு டேக்ஸ் கட்ட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும்? இல்லை, அதாவது இது வந்து ஒரு கேபிட்டல் அசெட் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அதாவது விற்பனை அதுக்கான விலைக்கும் நீங்கள் அக்வயர் பண்ண இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதுதான் சார் ப்ராஃபிட் லாபம்னு சொல்கிறோம். அந்த லாபத்துக்கு 30% அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து நார்மலாக எனி அதர் இப்போ கேபிட்டல் அசெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேபிட்டல் அசெட்டை ரெண்டாவது நம்ம பிரிக்கலாம், ஒன்று வந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸ், இன்னொன்று வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கெலாம் நான் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா அதோடய விற்பனை, அதில் வந்து லெஸ் நான் வந்து என்னுடைய ப்ரோக்கரேஜ், என்னுடைய நான் விற்கும் போது யாருக்காவது ப்ரோக்கரேஜ், என்னோடய அக்விசிஷன் காஸ்ட், டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கியிருக்கேன், சிக்னிஃபிகண்ட்டாக ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அதில் பங்கியிருக்கேன், ஒரு ஃப்ளோர் அடிஷ்னலாக கட்டியிருக்கேன், ஒரு பால்கனியை ரெனோவேட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபினான்ஷியல் அசெட்ஸில் அதெல்லாம் டெவலப்மெண்ட்லாம் எதுவுமே வராது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் உங்களுக்கு சேல் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்து அதுக்கான லாபம். அர்ஜுன் சார் அவர் இது பண்ணாங்க, அது மாதிரி டேக்ஸ் ரேட் ஆஃப் 30% வந்து வெதர் இட் இஸ் ஆப்டிம் இது வந்து எப்படி ஆன் கம்பேரபிள் பீசஸ் டு அதர் கண்ட்ரீஸ் அப்படிங்கும் போது, இப்போ தான் வி அதாவது ரைட்னோ வந்து இந்தியாவோட ஒரு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி தான், அது டிஸ்இன்சென்டிவ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ப்ரெசென்ட் லாவில் வந்து எந்த ஒரு கன்சர்ஷியல் ரேட்டும் இல்லைன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ரேட் வந்து 30% தான் ஆல்ரெடி இருந்தது. ஸோ இதை வந்து ப்ரெசென்ட்டாக அந்த 30% சொல்லி அதை வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் அண்ட் வென் இட் இன்வால்வ்ஸ், ஏன்னா இப்போதைக்கு ஒன்லி குவைட் அ ஃபியூ லார்ஜ் பிளேயர்ஸ் தான் அதில் இருக்காங்க. எப்போ வந்து அதில் வந்து நிறைய ரீட்டைல் பீப்புள் வராங்க உள்ளே வராங்க அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்பிஐ அதை அக்செப்ட் பண்ணி ஒரு ரெகுலரைசேஷன் பண்ணுறச்சே அதோட டாக்ஸ் ரேட் கண்டிப்பாக ரெகுலரைஸ் ஆகும், கம்மியாகும். இப்போது 10 லட்ச ரூபா அவருக்கு அதில் வருமானம் வந்திருக்கு அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 3,30,000 ரூபா 3.5 லட்ச ரூபா வரைக்கும் லாபம் வந்திருக்குண்ணா. ஓகே, லாபம் 10 லட்ச ரூபா லாபமாக இருந்தால் 30% பேசிக் டாக்ஸ். அது தவிர்த்து வந்து அவருக்கோட மற்ற இன்கம், இந்த கிரிப்டோ இன்கம் மற்ற இன்கம் எல்லாம் சேர்த்து எவ்வளோன்னு பார்க்கணும். அது 1 கோடிக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த டோட்டல் இன்கமுக்கு ஒரு சர்சார்ஜ்னு உண்டு, அந்த 30 லட்சம் டேக்ஸுக்கு ஒரு சர்சார்ஜ்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் செஸ் அது ஒரு 4% இருக்குது, அதுவும் வரும். அது டிபெண்ட்ஸ் ஆன் அவருக்கு மொத்த டோட்டல் இன்கம். இப்போ கிரிப்டோலேயே வந்து அவர் வந்து 5 கோடி வருமான லாபம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு சர்சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட 25% மேலே போயிடும். ஸோ 30% உங்களுக்கு வந்து 3 லட்சம், 30% ஆன் 5 crores லாபம், ப்ளஸ் அதில் அந்த டேக்ஸில் வந்து உங்களுக்கு திருப்பி ஒரு 25% சர்சார்ஜ் வரப்போம். ஓகே ஓகே ஓகே. இன்னொரு நேர் வந்திருக்காங்க கடலூர்லேருந்து, சரவணன். வணக்கம் சரவணன், உங்களுக்கு கேள்வி என்ன? சார் ஹலோ. வணக்கம் சரவணன், சொல்லுங்க. வணக்கம், ஸ்ரீனிவாசன் சார், கடலூர் ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். சார் திலீப் சார் கேட்கணும் சார் ரெண்டு கேள்வி. கேளுங்க. சார் திலீப் சார் சொல்லுங்க சார். சார் நீங்க கிரிப்டோ கரன்சி வந்து ட்ரேடிங் செய்யும் போது எங்க சார் கிரிப்டோ கரன்சி வாங்குறீங்க, முதல் கேள்வி.
ஓகே, ரெண்டாவது ரெண்டாவது கேள்வி, இந்தியாவில் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க சார் கிரிப்டோ வச்சு. இந்தியாவில் இந்தியாவில் எக்ஸ்சேஞ்ச் வந்து இல்லாத காயின் வச்சு பிசினஸ் செய்யும் போது அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிரிப்டோ கரன்சி பிஸ்னஸ் யூஸ் பண்ணலாமான்ற மாதிரி இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பற்றி அவர் கேட்குறாரு. சி, காயின் வந்து நம்ம வாங்குறது வந்து இந்தியாவில் இப்போ வாங்கணும்னா எக்ஸ்சேஞ்சஸ் தான் நம்ம கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ இந்தியாவில் வந்து லாட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் இன்னைக்கு ரைட்னாவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஜியோடெஸ் இருக்குது, வசரிக்ஸ் இருக்குது, ஸோ காயின் ஸ்விட்ச் கூட இருக்குது, இன்றைக்கி நிறைய ஆட்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ தீஸ் ஆர் த இந்தியன் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இன்னைக்கு ரைட் நோ பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்ச் இஸ் பினான்ஸ் ரைட் நோ, ஏன்னா சேஃபஸ்ட் பிளேஸ் டு ட்ரேட். ஸோ அதில் தான் நாங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல் தீஸ் டேஸ் இதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ட்ரேட் பண்ணுறதுன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் அடுத்த க்வெஸ்சன் சொன்னார், இந்தியாவில் இவரும் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறது காயின் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு. சார், தாராளமாக காயின் வாங்கலாம். இந்தியாவில் ஏன் இந்தியாவில் இருக்கவங்களாம் யாருமே கிரிப்டோ வாங்கக்கூடாது, யாருமே ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம்னா யாருக்குமே இல்லை. இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு பயம் இருந்தது, இன்னைக்கு இந்தியாவில் வந்து நம்ம கிரிப்டோவில் ட்ரேட் பண்ண முடியுமா, கிரிப்டோவில் வாங்க முடியுமா, இது லீகலாக இல்லீகலாக, ஆல் தீஸ் டேஸ் இந்த ஒரு பயம். ஏன்னா நம்மக்கிட்ட சொல்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருவாங்க, வாங்காதீங்க, இது இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் அப்ரூவல்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்கள். பட் இனிமேல் அந்த பயம் தேவையில்லை. நீங்கள் இந்தியாவில் நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் காயின் வாங்கலாம், விற்கலாம். இட்ஸ் ஃபார் யூ அண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சாமானிய மக்கள் இன்னைக்கு வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமாக வருமானம் வந்து அதில் வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ண முடியும். சார் சொன்ன மாதிரி இப்போது கவர்மெண்ட் வந்து இப்போது ஆரம்பத்தில் ஒரு 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இது ஸ்டார்ட் தான், இட்ஸ் அ ஸ்டார்ட். இதுதான் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம்லாம் போகும்போது அன்றைக்கி அது 18% இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் அ போல்ட் டிசிஷன் அபவுட் கிரிப்டோ கரன்சி. இனி நிறைய நாடுகள் வந்து தடை செய்யும் போது இந்தியா வந்து இந்தியா இஸ் கோயிங் டு பி டிஜிட்டல் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சது இந்தியா இஸ் கோயிங் டு அப்ரூவ் கிரிப்டோ கரன்சி. இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. ஓகே, சுந்தரராமன் சார், இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த 30%லேருந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கா? டிஜிட்டல் அசெட்டுக்கு தான் இந்த 30% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் அசெட்டில் என்னென்ன வருது? அதாவது சார் சொன்ன மாதிரி எப்படி இது ரெகுலரேஷன், அர்ஜுன் கரெக்டாக சொன்னார். அதாவது இது வந்து இன்னோவேஷன் ஸ்டேஜில் இருக்க வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இ காமர்ஸ் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இ காமர்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லா கிடையாது, பேசிக் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் அப்ளை பண்ணுவோம். பார்த்தோம் அப்படின்னா நிறையா அதுக்கு டேக்ஸ் எப்படி இ காமர்ஸுக்கு பண்ணணுன்றதே ஒரு பெரிய டிபேட்லாம் நடந்திருக்கு. அதாவது இப்போ அமேசான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து இந்தியாவோட ரெசிடென்ட்டு, நான் வந்து ஒரு டூரிசம்காக சிங்கப்பூர் போகிறேன், அங்கேருந்து லெட்ஸே ஒரு ஃபாரின் கம்பெனி அமேசான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சர்வர்லேருந்து நான் ஆர்டர் பண்ணுறேன், அந்த கூட்ஸ் வந்து என்னோடய சிஸ்டர் யூஎஸ்க்கு நான் டெலிவர் பண்ணுறேன். இவருக்கு எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் பாருங்கள். இதில் இது வந்து என்னோடய கிரெடிட் கார்டு வந்து ஹாங்காங்கில் இருக்கிற பேங்க் வச்சு பே பண்ணுறேன். இதில் வந்து ஒரு டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா எந்த ஊர் லாவை நீங்கள் அப்ளை பண்ணி இதை இது பண்ணி நெகோஷியேட் பண்ணுவீங்க, எந்த ஊரில் இதுக்கு டேக்ஸ் வரும் அப்படின்னு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இ காமர்ஸில் இருந்தது. இது வந்து டெவலப்மெண்ட், அது மாதிரியான ஒரு கான்செப்ட்னு டெவலப் ஆகும்போது டெக்னாலஜி, அதுக்கப்புறமா தான் இப்போ டாக்ஸேஷன் ஆஃப் இ காமர்ஸ்னு கொண்டு வரும். இப்போ சில பேர் பார்த்தோம்னா இதுக்கு எப்படி ஜிஎஸ்டி எந்த ஊரில் லெவி பண்ணணும்லாம் இருக்குது, எந்த ஊரில் கார்டு வச்சு பே பண்ணாங்களோ அந்த ஊரில் பண்ணுங்கள், அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு ஜிஎஸ்டியில் சொல்லிலாம் நிறைய ரெகுலேஷன் கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சார் வந்து ஒரு நபர் கேட்டார் கேள்வி, இதை நான் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் ஒரு நார்மலாக பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், ஒரு பயரும் செல்லரும் கூடக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸ்சேஞ்ச். எப்படி ஓல்டு கால்டு மண்டின்றது இப்போ வந்து டிஜிட்டலாக இருக்குது, இப்போ எப்படி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பயர்ஸும் செல்லருக்கும் ஃபெசிலேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச். அந்த எக்ஸ்சேஞ்சை ஃபஸ்ட்டு ரெகுலேட் பண்ணணும். இப்போ முன்னாடி வந்து பார்த்தோம்னா இப்போ யார் வேணாலும் இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டாக நீங்கள் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நான் வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யார் வேணாலும் பிட்டிங் இங்கே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லீகல்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, யூ கேன் பை ஷேர்ஸ் அண்ட் செல் ஷேர்ஸ் ஒன்லி இன் அ ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எப்போ அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெகக்னைஸ் ஆகும்னா செபி ஹஸ் டு அப்ரூவ், அவங்களுடைய பைலா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே பதிவு பண்ணு அப்படின்னு வரும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணிட்டாங்க, கரன்சி அப்படின்றது ப்ராடக்ட், அதுக்கான எக்ஸ்சேஞ்சஸ், அந்த எக்ஸ்சேஞ்சஸ்ஸை இப்போ வந்து ரெகக்னைஸ் இல்லைன்னு சொல்லி இருக்கு, பட் அதை ஃபார்மலாக ஒரு செபிகிட்ட கொடுக்கலாம். அதை ரெகுலர் நான் கரன்சி நான் பார்த்துக்கிறேன், அதை பையிங் அண்ட் செல்லிங்கை நீ ரெகுலேட் பண்ணு சொல்லலாம். நாளைக்கு அது மாதிரியான விவரங்கள் வரும், பையர்ஸும் செல்லரும் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க, அந்த பிளாட்ஃபார்ம் நான் ரெகுலேட் பண்ணணும் இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ணக்கூடிய லா கொண்டு வரணும், அதை ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா அப்புறம் நாளைக்கு நான் எல்லாரும் அறிவை இப்போ சொல்லிட்டாங்கன்னு எல்லாரும் பேப்பர் எடுத்துக்கிட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆரம்பிச்சிட முடியாது. ஸோ அந்த ரெகுலேஷன் ஒரு ப்ரீ க்ரைட்டீரியா கொண்டு வருவாங்க. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா நீ ஒரு 100 கோடி நெட்வொர்க் இருக்கணும் உனக்கு,
அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து சில ஒரு ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து அப்ளிகேஷன் போட்டு அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுப்பாங்க. ஸோ தட் தட் கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஒரு செபி மாரி ஒருத்தர் வந்து இன்வால்வ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரிப்டோ கரன்சி மேனேஜ்மெண்ட்டுக்கு, அவங்களுக்கு வந்து ட்ரேடிங் பர்பஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். தென் ஆல் த ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் போவாங்க. இது எத்தனை பேர் இதில் இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளே வர முடியும் அப்படின்னு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய கிளைம் இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி எல்லாம் பண்ணப்பறம் கிளைம் கொடுத்தீங்கன்னா 100,000 ரூபா கிளைம் பண்ணிங்கன்னா 20,000 ரூபா காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய கேஸ் வந்தப்பறம் என்ன சொன்னாங்க, 100 கோடி கேபிட்டல் இருக்கிறவங்க மட்டும்தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் வாங்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மாதிரியான உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கா, நீங்கள் பையர் அண்ட் செல்லரை ஒரு 100,000 பேர் உங்கள்கிட்ட வாங்கி விற்க போகிறாங்க, அதை ஹேண்டில் நாளைக்கு யாராவது சில பேர் ஹேண்டில் பண்ணலன்னு எப்படி பண்ண போகிற, இதுமாரியான ரெகுலேஷன்ஸ்லாம் நிறைய இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து ரெண்டே ரெண்டு விஷயம்தான். RBI is going to create something called as digital assets. Tax, so tax ன்றது ரொம்ப சிம்பிள். லாபத்துக்கு அது அவங்க சொல்லலனாலும் ஆல்வேஸ் அவங்க பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. மோர் ஆன் டிரான்சாக்ஷன் ரெகுலேஷன், இதை வர்த்தகத்தை எப்படி நம்ம ரெகுலேட் பண்ண போறோம், திவாலானா அவங்களை எப்படி காப்பாற்ற போறோம், இது மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் இன்னும் கொண்டு வரும். அதுதான் இந்த பிக்கஸ்ட் விக்டரி. ஸோ அது கண்டிப்பாக வரும். இதுக்கு வந்து ஒயிட் பேப்பர் கொண்டு வருவாங்க, டிராஃப்ட் கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் அந்த ரெகுலேஷன்ஸ் வந்துடும். வந்தப்பறம் தான் அக்செப்டன்ஸ். ஸோ நிறைய பீப்புள் வந்து ட்ரேட் பண்ண வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட் காலத்தில் எல்லாருக்குமே தெரியும், இந்த 2 நாள் முன்னாடி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருப்பீங்க, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸோட க்ரோத் எப்படி அப்படின்னா, கோவிட் காலத்தில் எல்லாரும் ஜெரோதா அது மாதிரி இடத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி குட்டி குட்டியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இது மாதிரியான கான்ஃபிடன்ஸு எல்லாரும் இது மாதிரியான நிபுணர்கள்லாம் அட்வைஸ் கொடுக்கும் போது ரீட்டைல் இன்ஜினா நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணி கிடக்கடன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ போகிறச்சே என்ன ஆகும், நிறைய பேர் உள்ளே வராங்க, ரெகுலேஷன் சீக்கிரம் வரும். அப்போ கண்டிப்பாக அதோட டேக்ஸும் மார்ஜினல் ஆன் பார் வித் செக்யூரிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஷேர்ஸ்க்கு எப்படி 15% இருக்கும், அதே மாதிரியான இது கொண்டு வந்துருவாங்க. ஓகே சார், இன்னொரு நேர் வந்திருக்காங்க பாண்டிச்சேரியிலிருந்து பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன்.